நீங்க கூட தான் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வெளியிடல, அந்த ஆதாரங்கள் எப்ப வெளியிடப்படுறீங்க? உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்கள் அப்பப்ப தூக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்தை வெளியில்ல? பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? தலைவர் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல? நீங்க அதை முடிச்சுட்டு எங்கூட உள்ள வர்றீங்க. ஹாஃப் அன் அவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா? ஓகே பெட்டா. ஓகே, உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. புதிய தலைமுறை டிவி சேனல் இப்ப உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டை ஹாஃப் அன் அவர் எபிசோடா புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபியா? உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எல்லா பிரஸ் மாதிரி கமிட் பண்றேன், நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். நீங்க பிடியில ஹாஃப் அன் அவர் போடணும் புதிய தலைமுறையில. நீங்க போடாம ஒரு கட்சிக்கு ஜிங்ஜா அடிச்சுட்டு இங்க வந்து பிரதிநிதி ஆற்றல் நின்று கேட்க கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, 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 பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? நீங்க எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? சும்மா வந்து கேள்வி கேட்கன்னு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க? பிடியில எங்க போட்டீங்க? நீங்க ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்காரன் அடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்காரன் அடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள்ல போறாருன்னு தானே போடுறீங்க? எங்க போட்டீங்க? உங்க டிவியில போட்டு சரி, நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் அவர் எபிசோடு போடுறேன்னு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் கொடுக்குறேன், நீங்க ஹாஃப் அன் அவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க. பிஜிஆருக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா 30 மினிட் எபிசோட் புதிய தலைமுறையில. ஃபர்ஸ்ட் பிஜிஆர், நீங்க பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ, பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ. அண்ணே பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாரு, நான் ஆதாரம் கொடுக்குறேன். பிஜிஆர் பத்தி 30 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா பிடியில அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்து கேள்வி. நீங்க காயத்ரோ தவறா பேசுறதா இங்க பாருங்க, நான் கட்சியில ஒரு தொண்டர், இவங்க அப்படியே 10 பேர் சேர்ந்து 10 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லது நக்கீரன் வந்து வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்றது கேளுங்க, அல்லது ஜூனியருடன் வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா இதெல்லாம் 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் தாண்டி கட்சி பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆதாரம் அதாவது அவதூறு என்ன இருக்கோ யாரு வேணாலும் சொல்லட்டும், அவங்களுக்கு சொன்னப்பட்ட விஷயம். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதை கலந்து போயிட்டோம். பிஜேபியில் வந்து வார் ரூம் இருக்கு, ஆர்ட்லரி படை இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, தேவையான நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தும், ஆர்மி இருக்கு, எல்லா ஆர்மியும் பயன்படுத்தும். மணித்ரா பண்ற வார்த்தையை பல இடத்துல பதிவு பண்றாங்க, அவங்களோட வார்த்தையை தான். நீங்க பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த கருத்து சொல்லல, இது வந்து ஒரு மணித்ரா எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இன்டர்நெட் டெமோக்ரஸி கிடையாது, போன் ஒருத்தவங்க கால் பண்றப்ப ரெக்கார்ட் போட்டு ஒரு நம்பகத்தன்மை இல்ல, பார்ட்டியில இன்டர்நெட் டெமோக்ரஸி இல்ல, இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் உங்க பார்த்து யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? ஒரு மனிதர், வேற யார் சொல்றாங்க? ஒரு மனிதர் சொல்றது கேளுங்க, யாரோ ஒருத்தர் ஒரு மனிதர் உட்கார்ந்து பேசுறாங்க சொல்றது கேளுங்க, ஒரு மனிதர் உட்கார்ந்து சொல்றது கேளுங்க. ஏங்க பத்திரிகை நண்பர்கள், உண்மையால நீங்க தர்மத்தின்படி வேலை செஞ்சா ஒரு போலீஸ் அவங்களோட இடுப்பு பிடிச்சி ரெண்டு பேரும் கிள்ளி இருக்கான். நீங்க போய் சிஎம் அந்த கேள்வியை கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேட்பீங்களா? ஆனா பிரஸ் மீட்டிங் கேட்க மாட்டீங்களா? சிஎம் ஆபீஸ் கிளாரிபிகேஷன் கேட்டீங்களா? அல்லது சிஎம் ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டீங்களா? அல்லது சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா? இல்ல இல்ல, சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா நீங்க? இல்ல இல்ல, ஒரு போலீஸ்காரங்களுடைய ஒரு போலீஸ்காரங்கிட்ட ரெண்டு பேர் சில்மிஷம் பண்ணியிருக்கான். இதுக்கு அரசியல் கட்சி வந்து பேசி சண்டை போட்டு தீர்வு கொடுக்கணும். பத்திரிகை நண்பர் உங்க வேலை என்ன? ஒரு யூனிஃபார்ம் டியூட்டியில நீங்க இந்த கேள்வி யார்கிட்ட போய் கேட்டீங்க? இல்ல நீங்க யார்கிட்ட போய், நீங்க எந்த பத்திரிக்கைங்கண்ணா? நீங்க எந்த பத்திரிக்கை? பிடிஐ. நீங்க பிடிஐ சார்பா இந்த கேள்விய 2 நாட்களா ஒரு காவல்துறை சீருடை போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது ஒருத்த கை வச்சிருக்கான். நீங்க கேட்ட கேள்வி என்கிட்ட கேளுங்க, நீங்க யார்கிட்ட போய் கேட்டீங்க? அஜெண்டா டிரிவன் ஜேர்னலிஸ்ட் தான் பிரச்சனை. யூ ஆல் ஹேவ் அன் அஜெண்டா, உங்க அஜெண்டாவை பூர்த்தி செய்யணும். இல்ல சார் அந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லு, கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா பிரதர்? நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? நீங்க செய்தி போறது இல்ல, சும்மா இங்க வந்துட்டு, சும்மா இங்க வந்துட்டு டூ வே கம்யூனிகேஷன். இந்தியால வந்து பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது டூ வே கம்யூனிகேஷன். எப்படி உங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கோ அதே கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க பிடிஐ சார்பா இல்ல, நான் நேத்து அந்த கேள்வியை கேட்டேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அஜெண்டா இருக்கு, யூ ஹேவ் அன் அஜெண்டா, அஜெண்டாவை ட்ரை பண்ண. இந்த கேள்வி ஏன் கேட்கல? போலீஸ் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு லேடி மேல ஒருத்த கை வச்சிருக்கான், 2 நாளா எஃப்ஐஆர் போடல. நீங்க பிடிஐல இந்த கேள்வி கேட்டீங்களா? கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டீங்களா? சிஎம் கமிஷனர் கேட்டீங்களா? சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா?
சுப்பிரமணிய சாமி இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீனியர் தலைவர்களை பத்தி பேச மாட்டேன். சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமரை பத்தி என்ன பேசுறான்னு தெரியும். ஒரு சிஸ்டம் இருக்கனே, அண்ணாமலை போய் சில பேர் காலில் விழுந்தானா அண்ணாமலையை பாராட்டி பேசுவாங்க. இந்த கட்சியை சில பேர் ஓன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் அண்ணாமலையினால் இருக்க முடியாது. 30 வருஷமாக 40 வருஷமாக நாங்கள் தான் இந்த கட்சியை ஓன் பண்ணுறோம். அண்ணாமலை வீட்டுக்கு வரணும், டீ குடிக்கணும், நீ பெரிய ஆள்னு ஏற்றுக்கிட்டா அண்ணாமலை ஏற்றுக்கணும். அப்படிலாம் யாரும் நீ ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்கிறது கேளுங்க, அது சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் உட்பட நான் அவரை போய் சந்தித்து அவர் பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிட்டா உடனே அண்ணாமலை தமிழக மக்கள் நேரடியாக தமிழக மக்கள்கிட்ட அரசியல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழக மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னென்னு தெரியும், அண்ணாமலை யாருன்னு தெரியும். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க இவங்களாம் யாரும் தேவை கிடையாது. சுப்பிரமணிய சாமி அவங்க சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ண போகிறேன், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறேன், இல்லை நீங்கள் சொன்ன அந்த நபரோட சர்டிஃபிகேட் வச்சு வீட்டில் மாட்ட போகிறேன், அதையெல்லாம் தாண்டி கட்சி போயிடுச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறீங்களாவே, பிஜேபி இஸ் அ பார்ட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அண்ணாமலை இஸ் அ மேன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதனால தான் இவ்வளோ பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க. யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு எத்தனை பேர் வரப்போறீங்க? பாயிண்ட் அது கிடையாது, பாயிண்ட் அது கிடையாது. நீங்கள் கேட்குற அதே பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறது, சுப்பிரமணிய சாமி அவங்க சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அண்ணாமலை அவங்க வந்து ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஐ எம் மோர் தென் சொல்லுங்க. உங்களுடைய காவல்துறை சிஎம்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது சிஎம் நாளைக்கு சொல்லட்டும் என் காவல்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு, அதுக்கப்புறம் நீதி விசாரணையை பற்றி நான் பதில் சொல்கிறேன். காவல்துறையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் காவல்துறை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் எதுக்கு நீதி விசாரணை வேணும்? ஃபஸ்ட்டு திமுக ஒத்துக்கிட்டோம், எங்கள் காவல்துறை இன்எஃபிஷியன்ட் டிஎம்கே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீதி விசாரணை வேண்டுமா வேண்டாமா நான் பேசுகிறேன். ஒரு நிமிஷம், மஸ்தான் அவங்க கொலைன்னு யார் சொன்னாங்கன்னா போலீஸ் சொன்னாங்க. ஈஷா நடந்தது கொலைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்க, புதிய தலைமுறையில் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா, நான் பாத்துக்கிறேன். கொலைன்னு பயன் ஏன் பயன்படுத்துறீங்க கொலைன்னு? இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா இல்ல கொலையாளி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கொலைங்கிற வார்த்தையை பத்திரிகையாளர் நீங்க பயன்படுத்துறீங்க, ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம், ஏன் பயன் கொலைங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க? புதிய தலைமுறை ஜேர்னலிஸ்ட் நீங்க பயன்படுத்துனீங்க, ஏன் பயன்படுத்துனீங்க? ஏன் பயன்படுத்த கொலைன்னு தானே பயன்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம், அரசியல்வாதி நீங்க சொல்லல, நீங்க ஈஷால கொலை நடந்திருக்குன்னு பத்திரிகையாளரா சொன்னீங்க. இப்போ கொலையாளியோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இல்லை, நான் அதே கேள்வி கேட்குறேன். இதுக்கு ஒன்வே இல்லை, இந்த வண்டியில் ரெண்டு பேர் ஏறலாம். உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா? உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா? புதிய தலைமுறைக்கு இருக்கா? புதிய தலைமுறைக்கு இருக்கா? லாஜிக்கா பேசல, நீங்க கொலைன்னு சொன்னீங்க, நீங்க கொலைன்னு சொன்னீங்க, பதில் நான் சொல்றேன், மஸ்தான் கொலைன்னு காவல்துறை சொல்லி இருக்கு. நீங்க பத்திரிகையாளர் உட்கார்ந்து நீங்க கொலைன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நீங்க அரசியல்வாதி சொல்ல, நீங்க வந்து புதிய தலைமுறை ரிப்போர்ட்டரா நீங்க கொலைன்னு சொன்னீங்க. அரசியல்வாதி எங்க சொன்னா? நீங்க சொன்னீங்க, சொன்னது யார்? அடுத்த கேள்வி வாங்க. ஒரே